இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு சீரீஸ் நேம் வந்து த வைல்ட்ஸ் அப்படின்னு 2020 இப்போ தான் ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சர் சீரீஸ். அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது மொத்தம் ஒரு 10 எபிசோட் இருக்குது. ஒரு ஒரு எபிசோடுமே வந்து 40-50+ ஒரு நியர்லி ஒரு 1 ஹவர் பக்கம் வந்து இது இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரே நாள் எல்லா எபிசோடையும் பார்த்தா நமக்கே ஒரு நல்லா இருக்க ஒரு சீரீஸ் கூட போர் அடிச்சிடும். அதனால் வந்து ஒரு 2 அல்லது 3 எபிசோடு வந்து பார்த்தேன். ஸோ அந்த 3 எபிசோடுமே வந்து ஜஸ்ட்டு நம்ம இந்த சீரீஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். இந்த அவுட் ஆஃப் த கேட்வே அப்படின்லாம் நான் சொல்லியிருப்போம், இல்லாட்டி ஐலாண்ட், இல்லைன்னா வந்து அந்த ஹேங் ஓவர் படம்லாம் வந்து தண்ணி அடிச்சிருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா வேற எங்கேயும் இருப்பாங்க, மாட்டிப்பாங்க. நம்ம தமிழில் கூட ஒரு படம் வந்துருக்கு, ஜெய் இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு 4 பேர்லாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா நவீன சரஸ்வதி சபதம் அந்த படம் தான். ஸோ திடீர்னு பார்த்தா ஒரு 4 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எல்லா ஒன்றும் சொல்லிட்டு இருப்பாங்க, அடுத்த நாள் அடுத்த செகண்ட் ஆஃப்ல பார்த்தா திடீர்னு போய் ஒரு கோவா பீச்சில் வந்து ஐலாண்டில் மாட்டிப்பாங்க. ஸோ அங்கே எப்படி சர்வே பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து அந்த ஜெய் அப்புறம் விடிவி கணேஷ் அவங்களாம் நடிச்சிருக்க அந்த ஒரு படம் வந்திருக்கும், நவீன சரஸ்வதி சபதம்னு சொல்லிட்டு. ஸோ அதையே சொல்கிறேன்னா இந்த சீரீஸுமே வந்து ஒரு அந்த மாதிரி தான். ஸோ அதோட ஒரு கான்செப்ட் தான். இந்த மாதிரி நம்ம ஹாலிவுட்லேயே வந்து நிறைய படம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு 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 7-8 கேர்ள்ஸ் வந்து அவங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு ட்ரிப் மாதிரி வந்து போறாங்க, அந்த ஹவாய் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகுது. ஸோ அந்த ஃப்ளைட்ல வந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஃப்ளைட்டு கிராஸ் ஆகி அந்த தண்ணியில் விழுந்துட்டு அவங்க தண்ணியிலேருந்து சர்வே பண்ணி ஒரு ஐலாண்டில் வந்து மாட்டிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு எந்த ஒரு கம்யூனிகேஷனோ இல்லை எந்த ஒரு மொபைலோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாட்டிக்கிட்டு அங்கே எப்படி ஒரு அவ்வளோ நாளாக வந்து கடந்து போனாங்க அப்படின்றது அந்த ஒரு சீரீஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 சீரீஸ் பார்க்கும்போது ஸோ அவங்க நடந்தது வந்து ஒரு அங்கேருந்து உயிரோடு வந்தவங்க வந்து ஒருத்தவங்க ஒரு ஒருத்தவங்கள்ட்டே வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ நம்ம கதை காட்டும் போது வந்து அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது எப்படி வந்து ஃப்ளைட்டில் போனாங்க, ஏன் போனாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, ஸோ எப்படி கீழே விழுந்தாங்க, அங்கே எப்படி சர்வே பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அதெல்லாம் வந்து அப்படியே கதையை ஒன்றுனா வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ அப்படியே இங்கே வந்து அவங்க என்ன நடந்ததோ அது அப்படியே நமக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தண்ணியில் விழுந்தது, அதுக்கப்புறம் அவங்க 2-3 பேரை காப்பாற்றி வந்தது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடே இல்லை, இவங்க கொண்டு வந்த கொக்கோ கோலா ஒரு 8 பாட்டில் இருக்கும் அதை வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு கால் அடிபட்டுரும், அவங்களுக்கு காலில் கட்டுப்பட்டுருப்பாங்க. இவங்க ஒரு 8-9 பேத்துக்குள்ளே ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் தான் ஒன்றாவாங்க, ஒன்றா ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு கேம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கிடைக்கிற பொருளை வச்சு எப்படி அதை வச்சு நம்ம சர்வே பண்ணலாம், எப்படி ஹெல்ப் கேட்கறது, அதை மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் கடலில் ஏற்றி அவங்க ஃப்ளைட்டு உழுந்த அடுத்த கண்டுபிடிச்சி அதை ஒரு டோரை வந்து திறக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க எப்படி வந்து அங்கே உள்ள ஒரு லைஃப் வந்து கடந்து வந்தாங்க அப்படின்றத வந்து இந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை அப்படியே நம்ம கதை ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி சொல்லும் போதே வந்து ஒரு ஒருத்தவங்களும் வந்து அடுத்த ஒன்னொருத்தவங்கள்ட்ட கேட்பாங்க, அவங்களும் இதே மாதிரி அவங்க என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தப்பிச்சு வந்து அந்த ஐலாண்டில் மாட்டிக்கிட்டு என்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி அதை சர்வே பண்ணாங்க, எந்தெந்த பொருள்லாம் கிடச்சி அதை எப்படிலாம் யூஸ் பண்ணாங்கன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து இவங்க வந்து ஸ்கூலில் நடந்த ஒரு கேமு அப்புறம் ஸ்கூலில் நடந்த ஒரு மெமரிஸ் அதெல்லாம் வந்து அதை அப்படியே அவங்க நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஸ்டோரி ஷேர் பண்ணும்போது அவங்க கையில் ஒரு புக் ஒன்று வந்திருப்பாங்க. ஸோ அந்த புக்குமே வந்து அவங்களுக்கு கிடச்சிரும், யாரை நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த புக் எழுதினோட தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அவரோட அந்த பொண்ணு வந்து கதை சொல்லும் போதே வந்து அதோட லவ் ஸ்டோரியும் நினச்சி பார்த்து இப்படி தான் வந்து ஒரு ஒருத்தவங்களும் கதை சொல்லும் போது அவங்க இந்த ஒரு ஐலாண்ட் இந்த ஒரு தீவில் வந்து எப்படி மாட்டிக்கிட்டாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அந்த பொருள்லாம் வச்சு எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து சொல்கிறப்பே வந்து அவங்க பர்சனல் லைஃப், அவங்களோட லவ் லைஃப், அவங்களோட ஸ்கூல் லைஃப் அதையும் அப்படியே வந்து மெமரி பண்ணி நமக்கு ஆடியன்ஸ் காட்டுவாங்க. அதுதான் இந்த ஒரு முழுக்க முழுக்க இந்த சீரீஸ், இந்த நவீன காதல், நவீன சரஸ்வதி சதம் அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஹாலிவுட்டில் நிறைய படம் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு கதை தான். என்ன ஒன்று இதுவும் அதே ஒரு இதில் வந்தது, கொஞ்சம் ஒரு எல்லாமே பொண்ணுங்கள்லாம் போய் மாட்டிக்கிட்டு அது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு அங்கே எப்படி சர்வே பண்ணுறாங்க அவங்களோட லைஃப்னு கட்டும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது தவிர வந்து மீதி எல்லாம் கதை வந்து எல்லாமே வந்து ஒன்று தான், வேறு இன்னும் புதுசாலாம் இல்லை. ஸோ டைம் வந்தால் அமேசான் ப்ரைமில் இருக்குது, பாருங்கள். பாய்.